ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ருட்டீன் வீடியோ. மார்னிங்கில் என்னோடய ஸ்கின்னை நான் எந்த மாதிரி கேர் பண்ணுவேன் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மார்னிங் ஸ்கின் கேர் ருட்டீனில் நான் வந்துட்டு 4 ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கிளென்சிங், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோனிங், தேர்டு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசிங், ஃபோர்த்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன், ஃபிஃப்த்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லிப் மாய்ஸ்சரைசர். லிப்பை 5 ப்ராடக்ட் வச்சு மார்னிங் என்னோடய ஸ்கின்னை நான் எந்த மாதிரி கேர் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிளென்சிங். கிளென்சிங்க்கு நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செட்டாஃபிலோட ஜென்டில் ஸ்கின்ஸ் கிளென்சர் எடுத்திருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷ் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ். இது வந்து எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சோப் ஃப்ரீ. நம்ம ஃபேஸை இந்த ஃபேஸ் வாஷை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நுரை வராது, ஏன்னா இதில் வந்து சோப் ஃப்ரீ இருக்குது. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா க்ளூ டைப்பில் இருக்கும். இதை வந்து ஸ்கின்னை வந்து மாய்ஸ்டராக வச்சுக்கும். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்துட்டு எல்லா ஃபார்மஸிலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸ்கின் இஷ்யூ உள்ளவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ஸ்கின்னில் உள்ள டர்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணும். பிம்பிள்ஸ் உள்ளவங்க, அப்புறம் ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பிம்பிள்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு குறையும். இது வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணி உங்ககிட்ட என்னோடய ரிவ்யூ மாதிரி தான் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் வாஷோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு மாதிரி கொலக்கொலன்னு தான் இருக்கும், நல்லா க்ளூ டைப்பில் இருக்கும், நான் டிரான்ஸ்பரண்ட். ஓ, இதை ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரியாக வளவளன்னு இருக்கும். இந்த ஃபேஸில் வந்து நாம் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக லைட் வெயிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மசாஜ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் பிளட் சர்க்குலேஷன் நடக்கும். இந்த மூக்குக்கு சைடெல்லாம் ஒரு சில பேர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுருவாங்க. மூக்குக்கு சைடு எல்லாமே டர்ட்ஸ் போய் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். நல்லா மூக்கு சைடுலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நெக்கையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் உங்களுக்கு ஒரு கலரில், நெக்கு ஒரு கலரில் இருக்கும். என்னோடய ஸ்கின்னை நான் 30 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகும். சர்க்குலேஷன் ஆகும்போது நம்ம ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின்னில் ஒரு க்ளோ தெரியும். இந்த மாதிரி 30 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் உள்ள இம்ப்யூரிட்டி, டர்ட்ஸு எல்லாமே ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆயிரும். இப்போ நம்ம வந்து பேட் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு க்ளீனான டவல் எடுத்து பேட் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் போய்ட்டு நல்லா போட்டு முகத்தை வந்து தேய்க்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுங்க. அந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் ஆகும், ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுங்க. ஒத்தி ஒத்தி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா டோனிங். டோனிங்க்கு நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பயோட்டிக்கோட பயோ குக்கும்பர் டோனர் நான் இங்கே எடுத்திருக்கேன். இந்த குக்கும்பர், இந்த டோனர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டோனர், என்னோடய ஃபேவரட்னு சொல்லுவேன்னா. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கும். நம்ம ஸ்கின்னில் உள்ள போர்ஸை வந்து லாக் பண்ணும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னில் போர்ஸ் ஓப்பன் ஆகியிருக்கும், அதோடு நம்ம விட்டுறக்கூடாது. ஃபேஸ் வாஷ் பண்ணதோடு நம்ம ஸ்கின், நம்மளோட ஃபேஸை விட்டுறக்கூடாது. விட்டோம்னா டர்ட்ஸு, இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போயிட்டு லாக் ஆகிட்டு பிம்பிள்ஸு, பிளாக் டாட்ஸு, அது மாதிரி ஸ்கின் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக டோனர்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த டோனர் வந்து நீங்கள் உங்களோட ஸ்கின்னில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரே மாறும். நான் என்னோடய ஸ்கின்னை நான் டோனிங் பண்ண போகிறேன். டோனிங்க்கு நான் இங்கே வந்துட்டு டோனரும்
ஒரு காட்டன் பேடு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கையில் அப்ளை பண்ணுறதை விட காட்டன் பேடில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ நான் எனக்கு தேவையான அளவு நான் இங்கே டோனர் எடுத்திருக்கேன். டோனர் எடுத்துட்டு அதை ஸ்கின்னில் வந்துட்டு ஒத்தி ஒத்தி எடுக்கணும். இதுதான் டோனர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராப்பரான ப்ரொசீஜர். டோனர் நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி தான் எடுக்கணும். போட்டு தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுத்திங்கன்னா தான் நம்மளோட ஸ்கின்ல போய் இந்த டோனர் போய் ஒர்க் ஆகும். டோனர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல உள்ள பிஹெச் லெவலை வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த டோனர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கழுத்துலேயே நான் இதை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல டர்ட்ஸ் இருக்கும். இந்த டோனர் யூஸ் பண்ணும்போது அந்த டர்ட்டை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங். நான் மாய்ஸ்சரைசிங்க்கு இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். இது வந்து ஹோம்மேடு ஆலோவேரா ஜெல் தான் நான் எடுத்திருக்கேன். இது ப்யூரான ஹோம்மேடு ஆலோவேரா ஜெல். இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே கூலிங்காக இருக்கும், ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். நான் இப்போ எனக்கு தேவையான நான் ப்ராடக்ட்டை எடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் எடுத்து என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம். ஜெல் டைப்பில் உள்ள மாய்ஸ்சரைசர் எல்லாமே ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க க்ரீம் ஸ்ட்ரக்சரில் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணி நான் டெய்லி இந்த மாதிரி தான் என்னோட ஸ்கின்னை நான் மசாஜ் பண்ணுவேன். இந்த மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காகவும் ரிலீஃபாகவும் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். கன்னத்தில் எதுக்கு நான் மசாஜ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, தோல் வந்து சேகாகாமல் இருக்கிறதுக்கு நான் மசாஜ் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம மசாஜ் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு கீழே வந்து சுருக்கங்கள் இருக்காது, தோல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சுருங்காது, ஏஜினிங் வந்து தெரியாது. அதுக்காக தான் இந்த மசாஜிங் வந்து நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணணும். வீட்டில் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பகல் டைமில் வந்துட்டு ஜன்னல் கதவு எல்லாமே திறந்திருக்கும். அந்த சன்னோட ஷேட் வந்து நம்ம ஃபேஸில் வந்து படும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, சன் டர்ன் சன் பர்ன் ரெண்டுமே நம்ம அப்ளை பண்ணால் நம்ம ஸ்கின்ல வந்து சன் டர்ன் சன் பர்ன் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா, ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அதிலிருந்து 50% வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஸ்கின் வந்து டேர்ன் ஆகாமல் இருக்க ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நம்ம இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நான் இங்கே என்ன சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜோவிஸ் ப்ராண்ட்லேருந்து SPF 25 உள்ள சன்ஸ்க்ரீன் தான் இங்கே எடுத்திருக்கேன். இது ஒரு ஃபேர்னஸ் ஜெல் உள்ள சன்ஸ்க்ரீன். இதில் வந்து பேரபன் ஃப்ரீ. இந்த சன்ஸ்க்ரீனில் வந்து 25 இருக்கிறனால நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நாம் பார்க்க போகிற 5th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப் மாய்ஸ்சரைசிங். நம்ம ஃபேஸை கேர் பண்ணுற அளவுக்கு லிப்பை கேர் பண்ணாமல் விட்டுருவோம். லிப் வந்து ரொம்பவே ட்ரை ஆகிரும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லிப் மாய்ஸ்சரைசர் நம்ம கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ட்ரை லிப்ஸ் உள்ளவங்க 2 hours நம்ம லிப்பை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா, வாடி ப்ராண்டில் இருந்து ஸ்ட்ராபெரி லிப் பாம் நான் இங்கே எடுத்திருக்கேன்.
இந்த அஞ்சு ப்ராடக்ட்டை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் டெய்லியும் நான் பண்ணிட்டு வரேன். இந்த அஞ்சு ப்ராடக்ட் வச்சு தான் நான் என்னோடய ஸ்கின்னவே நான் கேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். நீங்கள் வந்து 1 வீக் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது. அட்லீஸ்ட் நீங்கள் 15 டேஸ் பண்ணும்போது தான் உங்களோட ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். எல்லாருமே மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் க்ளோவிங்காகவும் இருக்கும். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.